Hi friends, welcome to my channel. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்கம் நேட்டிவிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுக்கணும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்னு ஃபில் பண்ணி கொடுக்கணும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்றதுன்னா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, first time நம்ம சேனலை பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதுக்கு நம்ம ஏரியா கூட்ரோ பேங்க் தான் போகணும். இந்த சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதுக்கு ஆதார் கார்டு, ஸ்மார்ட் கார்டு, அப்புறம் நம்ம பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்னு வச்சிருக்கணும். அப்புறம் இந்த இன்கம், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி இந்த மூணு சர்டிஃபிகேட்ல எந்த சர்டிஃபிகேட் எடுக்கணும்னாலும் இந்த ஃபார்மை தான் ஃபில் பண்ணி கொடுக்கணும். இந்த ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் பாருங்க ரேஷன் கார்டு நம்பர். உங்க ஸ்மார்ட் கார்டுல இருக்கக்கூடிய நம்பரை இல்ல ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் செகண்ட் ஒன் பாருங்க அப்ளிகன் ரேஷன் கார்டு எஸ்ஐ நம்பர். இது தேவையில்லை. அதுக்கு அப்புறம் பாருங்க மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. நீங்க வந்து மேலா ஃபீமேலான்னு எழுதிக்கோங்க. அப்புறம் பாருங்க அப்ளிகன் நேம். இங்கிலீஷ்லயும் எழுதணும், தமிழ்லையும் எழுதணும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல எழுதணும். உங்களோட நேமை வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே நேமை வந்து தமிழ்ல எழுதிக்கோங்க. அப்புறம் பாருங்க ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. ஃபாதர் நேம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஆகலை அப்படின்னு சொன்னால் ஃபாதர் நேம் எழுதிக்கோங்க. இப்போ மேரேஜ் ஆச்சுன்னு சொன்னால் ஹஸ்பண்டோட நேமை எழுதிக்கோங்க. அதுவும் தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் எழுதணும். ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் அந்த நேமை எழுதணும், அப்புறம் தமிழில் எழுதணும். அதுக்கப்புறம் பாருங்கள் மதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்கள் மதரோட நேமை எழுதிக்கோங்க. அப்புறம் டேட் ஆஃப் பர்த்து. இதில் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிலீஜியன், நீங்கள் ஹிந்துவா, கிறிஸ்டினா, முஸ்லீமா, அது எதுவோ நீங்கள் அதை எழுதிக்கோங்க. அப்புறம் கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. உங்கள் காஸ்ட் என்னவோ அதை எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் டோர் நம்பர், உங்கள் வீட்டோட டோர் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் வார்டு நம்பர், உங்கள் ஏரியா வார்டு நம்பர் என்னவோ அதை எழுதிக்கோங்க. அப்புறம் அட்ரஸ். இந்த அட்ரஸில் ஃபுல் டீட்டெயில்ஸாகவும் எழுதணும். இப்போ நீங்கள் டாட்டர் ஆஃபா, சன் ஆஃபா, ஒய்ஃப் ஆஃபா ஏதோ அந்த நேமை எழுதணும். எழுதிட்டு அதுக்கப்புறம் வீட்டு நம்பர் எழுதணும். அப்புறம் ஸ்ட்ரீட் நேமை எழுதிக்கோங்க. அப்புறம் சிட்டியோட நேம் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் வில்லேஜ் கேட்டிருக்காங்க. உங்கள் வில்லேஜ் என்னவோ அதோட நேமை எழுதிக்கோங்க. அப்புறம் பிளாக்கு, என்ன தொகுதின்னு சொல்லிட்டு எழுதுங்க. அப்புறம் டாலுக்கு கேட்டிருக்காங்க. வட்டம், உங்கள் ஏரியா வட்டம் என்னவோ அதை எழுதிக்கோங்க. அப்புறம் பின்கோட் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் செல் நம்பர், இதில் உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க. இதில் வந்து தோராயமாக ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ உங்களுக்கு இன்கம் கிடைக்குமோ அதை எழுதிக்கோங்க. அப்புறம் சர்டிஃபிகேட், உங்களுக்கு இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி இந்த மூணு சர்டிஃபிகேட்டும் எடுக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் சர்டிஃபிகேட் வேணுமோ அதை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போது எனக்கு இன்கம் வேணும், ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் மட்டும் எழுதியிருக்கேன். உங்களுக்கு இந்த மூணு வேணும்னா மூணு நேமையும் எழுதிக்கோங்க. இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.